Hello friends, welcome to Riyavinveedu. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கீ பிஸ்கட் தாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். அது வந்து அஞ்சு இன்கிரீடியன்ட் வச்சுதான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அரை கிலோ மைதா, அரை கிலோ வந்து சர்க்கரை பொடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்ததா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை லிட்டர் நெய். இவ்வளோதாங்க. இது இருந்தால் இந்த பிஸ்கட்டை சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க மைதா வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பிஸ்கட் நமக்கு வந்து ஒரே ஈவனாக சூப்பராக கிடைக்கும். அதுக்காக எங்கள் அத்தை தாங்க இந்த பிஸ்கட்டு செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அவங்க செய்கிற இந்த பிஸ்கட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக கீ மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, வேறு எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. மைதா மாவு வந்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் நல்லா அதாவது சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எந்த கட்டியும் இல்லாமல் பிஸ்கட் ஒரே மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கும். நீங்கள் கால் கிலோ மைதா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கால் கிலோ சர்க்கரை, கால் லிட்டர் நெய், அந்த மாதிரி ரேஷியோவில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரையும் நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு இது ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிஸ்கட்டு. நீங்கள் குக்கரில் கூட இதை ட்ரை பண்ணலாம். நான் அவங்க வந்துட்டு ஒரு அவன் வச்சுருக்காங்க அத்தை, கேஸ் ஸ்டவ்லேயே வைக்கிற அவன், அதில் தான் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த அவன் பற்றி. இப்போ வந்து நெய் சேர்த்துக்கிறோம். இது வீட்டிலே காய்ச்சின நெய் தான். அரை லிட்டர் நெய்யை வந்து இப்போ சேர்த்தாச்சு. குழந்தைங்களுக்கு இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவு சர்க்கரை எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அரை லிட்டர் நெய் வந்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வந்து எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவு மற்ற ரெண்டையும் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு இந்த மாதிரி கையிலேயே இப்படி தட்டி விடுங்க. மாவை ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, பிஸ்கட் நல்லா இருக்காது. கரெக்டான அந்த ஒரு அரை ஒரு இன்ச் அளவுக்கு வந்துட்டு நமக்கு மொத்தமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் வச்சுட்டு இப்படி கட் பண்ணிடுவாங்க அத்தை. உங்களுக்கு வந்து இந்த குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மூடி, ஏதாவது ஒரு டப்பாவோட மூடி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டர் வச்சு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டிசைன் டிசைனாக கிடைக்கும் பிஸ்கட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு வச்சிட்டாங்க. இப்போ இதுதாங்க அந்த அவன். இந்த அவனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு பிளேட் மாதிரி இந்த மாதிரி மண் கொட்டி வைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இது வந்து டைரெக்டாக அப்படியே நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே வைக்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் வந்துட்டு மண்ணை கொட்டி வச்சுட்டு தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விடணும். அந்த மணலோட ஹீட்டில் தான் வந்து நமக்கு பிஸ்கட்டோ இல்லை கேக்கோ எதுவாக இருந்தாலும் குக் ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக அத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பிஸ்கட் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அத்தை கேக்குமே ரொம்ப சூப்பராக செய்வாங்க. நான் இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு கேக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது வந்து அப்போ வாங்கியிருக்காங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடினா பார்த்துக்கோங்க. அப்போலேருந்து இது வரைக்கும் இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த பிஸ்கட் சாப்பிடும்போது. அவ்வளோதான், இப்போ நம்ம பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம், பாருங்கள், சூப்பராக குக் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் குக்கரில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.